நாச்சியார் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். கடல் போல இருக்க நாச்சியார் நிறைய ஷாப்பிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மதுரையில் வந்து எப்பயும் சேஃப்டியாக சேஃபாக ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னாக்க நம்ம மதுரை நாச்சியார் சொல்லலாங்க. பாருங்கள், டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு சானிடைசர் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேஸ் கவரிங் தான் உள்ளே போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம லிஃப்ட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து என் சின்ன பொண்ணு தான் வந்துருந்துச்சு கூட சூட் பண்ணுறதுக்கு. என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தார். நான் ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், சரி வாங்க மாமி மேலே ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் பார்க்கலாம்னு சொல்லிச்சு. இப்போ நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க பட்டு சாரி பார்த்துருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னா நான் வாழநார் பட்டு போட்டிருந்தேன். அந்த செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னாலப்பட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இந்த சாரீ தான் வந்திருக்குங்க பட்டு சாரி. நீட்டாக இருக்கும், ரொம்ப ஜரி போட்டு நம்ம கொலுசால் இழுக்கிறது, செப்பல் போட்டால் இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் எல்லாமேவும் நீட்டாக ஸ்லிம்மாக இருக்க மாதிரி நம்ம இது வந்து நம்ம பின் வச்சு ஃப்ளோட்டின் விட்டு கட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி திக்காக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, க்ளோவாக இருக்குது. அந்த துணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வல்லு 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 டைல்ஸ் மாதிரி தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சின்னால பட்டுங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1465 ரூபா. இதோட ரேட்டு 1465 ரூபா, 1465 இதோட ரேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் நிறையா இருக்கான. இப்போ வெளியே காட்டுற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்தியோட கலர், சாரியோட பல்லூர் பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் வெளியே வரும். வாழைநார் பட்டுலும் இதே மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணே தெரியும் வாழைநார் பட்டுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த இது போட்டிருக்காங்க. இப்போ போட்டுக்கு சின்னால பட்டு, ஆனால் அதே மாடலில் வாழைநார் பட்டு மாடல்லே போட்டிருப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு சேமாக தெரியும், ஐயோ அந்த வீடியோ மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னால பட்டு சேலை. இது எல்லாமே 1405. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முந்தி கலர் தான் வெளியே இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் சாரி கலர் வேறு, முந்தி கலர் மட்டும் டார்க்காக கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த அஜந்தா புளுமா இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தே உள்ளே பார்த்தா அந்த வாடாமலி கலர், ஜாமுன் கலர், இளந்தப்பல கலர் மாதிரி உள்ளே இருந்துச்சு வாடாமலி கலரில். என்னடா இப்படி கலராக இருக்குது, இதெல்லாம் கட்டினா நாங்கள் இன்னும் கருப்பாக தெரியும்டா சொன்னேன் நான். ஆனால் அந்த அஜந்தா புளு முந்தியை பார்த்து சொன்னேன் பார்த்தேன், அந்த முந்தியை பார்த்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ சைனிங்காக இருக்கும். நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதை ஃப்ரீயாக கட்டிட்டு போகல. எங்கேயும் அதில் இருக்க அந்த நார் வந்து அந்த உள்ள ஜெரி ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வலையில் இருக்கிறதோ குலுசில் இருக்கிறதோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் கட்டிட்டு போகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெருசு பெருசாக போடாமல் சிம்பிளாக சின்ன சின்ன போட்டாமல் போட்டுப்பாங்க, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ப்ளவுஸும் முந்தியும் ஒரே கலரில் வரும் உங்களுக்கு. இந்த அஜந்தா ப்ளூ மாதிரி வரல, அந்த கலரில் வரும் ப்ளவுஸும் முந்தியும். சாரி கலர் வந்து அந்த இளந்த பழக்கலர் வாட்டாமண்டி கலரில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை எடுத்து ஒரு சைடில் போயிடா திரும்பி செக் பண்ணுவீங்க, ரவுண்ட்ஸ் போயிட்டு அஜந்தா புளுக்கில் இருந்தால் எடுத்து கொடுங்க, அதை வாங்கிக்கிறேன், அப்படி இல்லைனா இதை வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு சரி ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நான். இது பார்க்க எல்லா கலருமே அழகாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா தெளிவு சூப்பராக இருக்குது, கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே பல்லுவோட டிசைன்ஸாக இதே கலர் தான் ப்ளவுஸ் வரும். இப்போ வெளியே இருக்கல இந்த காப்பி கலர்னா காப்பி கலர், சேப் கலர்னா சேப் கலர், இப்போ மெருன் கலர்னா மெருன் கலர், அந்த கலர் தான் உங்கள் ப்ளவுஸ் பீஸ் வரும். நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், எங்கிட்ட உள்ளே பார்த்தா சரி அந்த நான் சொன்ன மாதிரி அது அஜந்தா ப்ளூ கலர் சாரி இருக்கிற சான்ஸ் இருக்குன்னு பார்த்தேன் நான். இல்லை இதுவும் பாருங்கள் க்ரீன் கலர் இருந்துச்சு, உள்ளே பார்த்தா ரெட்டு. அதனால் என் சின்ன பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு, மம்மி இதெல்லாம் கட்டினா அந்த அஜந்தா புளுக்குனு ஃபஸ்ட்டு காட்டினா மாத்தீங்க, இதெல்லாம் கட்டினா கருப்பாக தெரியும் மம்மிட்டு, சரி இதெல்லாம் சேப்பாக இருக்குங்களே வாங்கிக்கிட்டேன் விட்ற நம்மளுக்கு பிடிச்ச கலர் வரப்போ எடுத்துக்கணும் சொல்லிட்டு விட்டுட்டு நான் பார்த்துட்டு. இதுவும் பாருங்களே அழகாக இருக்குது, வேறு லெவல்னு சொல்லலாம். 1465 பரவாயில்லைங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு எல்லாம் இப்போ கட்டிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதிரி சாரி வேணால். இப்போ தீபாவளிக்கெலாம் வாங்கி கட்டலாம் நீங்கள், இந்த மாதிரி பட்டு சாரி வந்து தீபாவளிக்கெலாம் வாங்கி கட்டலாம். உங்களுக்கு வந்து ரிச்சாக ராயலாக இருக்கும், ஸ்லிம்மாக காட்டும் உங்களை. ஃப்ளோட்டிங் விட்டுக்கலாம், நம்ம வேலையெல்லாம் சேர்ந்தோட இதை கட்டிட்டு நீங்கள் செய்யலாம். தீபாவளி அன்னைக்கு சாமி கும்பிடலாம், இந்த மாதிரி சாரி கூட கட்டிக்கலாம். ஏன்னா ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப ஜரி போட்டுட்டு கச்ச கச்ச கச்சு செயினில் இழுக்கிறது, என்ன சொல்ல மோதிரத்தில் இருக்குது, வளையல் இருக்குது, அந்த மாதிரி இழுக்காது, ஃப்ரீயாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், வாழ்நாள் பட்டு மாதிரியே இருக்கும். சேம் கொஞ்சம் க்ளோத் டச் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்கு இதுக்கும். இப்போ வாழ்நாள் பட்டு இல்லை சொல்லிட்டாங்க, சரி அதனால தான் சரி இந்த பட்டு வாங்கி போடுவோம் சொல்லி போட்டேன் நான். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்னால பட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும், வாங்கிட்டு வந்துருங்க போய். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா விசிறி பட்டு, விசிறி மடிப்பில் வரும் பார்த்திங்கன்னா அந்த பட்டு பார்த்துட்ருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க 895. இதோட விலை பார்த்தீங்கன்னா 895 ரூபாங்க. இதோட விலை பார்த்தா தெரியும், நிறைய கலரில் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான இருக்குது. இந்த 895 ரேட்லேயே பார்த்தா நிறைய டிசைன் இருக்குது. அந்த நாங்கள் எடுத்து வச்சது பக்கத்தில் இருக்கோம், பார்த்துட்ருக்காங்க எடுத்து. நல்லா இருந்துச்சு பார்க்க, எல்லோரும் வாங்குற மாதிரி இருக்குது கலர்ஸ் எல்லாமேவும். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டுன்னு சொன்னேன் இல்லைங்க, அது விசிறி பட்டு, விசிறி மடிப்பில் வர சாஃப்ட் சில்க்குன்னு சொன்னாங்க. என்னடா பட்டு சேலை நினச்சி விசிறி மடிப்பு இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்குது, விசிறி மடிப்பு பட்டு மாதிரி இருக்கா, ஆனால் அது வந்து சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி மாடலில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க 895, 895 ரூபாங்க இதோட விலை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் இருக்குன்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சொல்லிட்டு இருந்துச்சு. பாருங்க மம்மி அழகாக இருக்குன்னு, என்னமோ ஐசிங் கலரு ஏதோ கலர் சொன்னாங்க வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மாதிரி. பாருங்கள் அழகாக இருக்குது, அது ப்ளவுஸும்
அதை பார்டரு சாரிக்கெல்லாம் அழகாக இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஜந்தா ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும், அந்த டபுள் ஷேடிங் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர். இது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மம்மி நான் எடுத்து கொடுக்குறேன், இந்த சாரி கண்டிப்பாக வாங்கிக்கங்கன்னுச்சு. என்னடா இது என்னடா இப்படி இருக்குது, இந்த டார்க்காக இருக்குது, ரொம்ப கலர் ப்ளவுஸெலாம் இப்படி தான் வரும்னு இருந்தேன். ப்ளவுஸும் முந்தியும் பிங்க் கலரில் வரும். சாரி கலர் பார்த்திங்கன்னா அஜந்தா ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ரெண்டு மூணு கலர் மிக்சிங் மாதிரி இருக்கும் பார்த்தாக்கு. 895 தான் அது சொல்லிட்டுச்சு. எடுத்து வாங்கி மம்மி, இதை இதை நீங்கள் வாங்கிக்க மம்மி, நல்லாயிருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி டிசைனில் இல்லை வாங்கிக்கங்க சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் எனக்கு எடுத்து கொடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் பண்ணி அந்த சாரி எடுத்துட்டோம். இது இந்த எங்கள் வெட்டிங் டே வந்து நான் போட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்காண்டி இந்த சாரி எடுத்து கொடுத்தேன். பொண்ணு நீங்கள் வாங்கிக்கோங்க சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் பார்த்துக்கிட்டு இருந்த சின்னால பட்டு இந்த ப்ளூ கிடச்சிச்சு எனக்கு. இந்த ராமர் பச்சையும் ப்ளூவும் சரி இதை செலக்ட் பண்ணிட்டேன் நான். அதான் நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். எனக்கு எப்படின்னா ஃபைனலாக ஒரு கலர் கிடச்சி நான் எடுத்துகிட்ருப்பேன் சொன்னேன். அந்த 1400 தான் சொல்லி இந்த சின்னால பட்டு அதை தான் திரும்பி வந்துச்சு. சரி முதல்ல நான் எடுத்து வச்சு அந்த வாடாமலை கலர் இதையும் பார்த்தேன். சரி இப்போ காட்டு வந்துச்சுல அந்த ப்ளூவை எடுத்துக்கிடுவோம் நல்லாயிருக்கு சொல்லிவிட்டு அந்த சாரியும் நான் எடுத்துகிட்டேன். ரெண்டு சாரி, ஒன்று என் பொண்ணு வாங்கி கொடுத்துச்சு சின்ன பொண்ணு, இன்னொன்று சாரி இந்த சுனம்பி சின்னால பட்டு வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ பார்த்துருப்பீங்க ராமர் பச்சையும் ப்ளூவும் கலந்து இந்த சாரி எடுத்துகிட்டேன் நான். அதில் கலர்ஸ் நிறையா இருந்துச்சு பார்த்துருப்பீங்க, என்னென்ன கலர்ஸ் இருந்துச்சு சொல்லிட்டு இந்த சாரி எடுத்துகிட்டேன். ஏன்னா அதுமாரி அடிக்க வச்சுட்டு இருந்தாங்களா, அப்போ நம்மளே மறந்துடும் எந்த சாரி வாங்கணும் சொல்லிட்டு. அதனால் இப்போ எல்லாமே அந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லிட்டாங்க. சின்ன இந்த பக்கத்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா விசிறி மடிப்பு சொல்லிவிட்டு அதையெல்லாம் காட்டுங்க சொன்னாங்க. சரி ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு, ப்ளவுஸ் தனியாக வந்துடும் கட் பண்ணுற மாதிரி, முந்தையும் வந்துடும். நல்லா இல்லை நல்லா இருந்துச்சுங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு நம்ம நாச்சியார்ஸில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபேன்சி பட்டுன்னு சொல்லலாம், மவுஸ் சில்க்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்குங்க. நம்ம பக்கம்னா ஸ்டோன் ஒர்க் வாங்கினோம்னா 10,000 இருக்கும் சாரி. இந்த பொண்ணுங்களுக்குலாம் மேரேஜுக்கு வாங்கி கொடுப்பாங்க, 10,000 ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா மேரேஜுக்கு கரெக்டாக ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. அதே காம்பினேஷனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க சாரி பார்த்தீங்கன்னாக்கு ஃபேன்சி பட்டுன்னு சொல்லுங்கக்கா சொன்னாங்க. இதெல்லாம் 1000 ரேஞ்சில் வருது. அழகாக இருந்துச்சு பார்த்தா, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு பார்த்தா. இதை கட்டினா கொஞ்சம் குண்டாக காட்டுவோமோன்ற மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தாக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்டோன் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் ஃப்ளோட்டிங் விட்டு கட்ட மாதிரி கட்டில திக்காக இருந்துச்சு சாரி பார்க்க பார்த்தீங்களா. ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. மல்டி கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ்லேருந்து சாரி ஃபுல்லாக முந்தி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வேறு லெவல்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேர் ஒல்லியாக இருக்கும்லாம் வாங்கி கட்டலாங்க, ப்ராப்ளம்னா ஸ்லிம்மாக இருக்கணும்னு நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம். இப்போ எங்கள் மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களாம் இப்போ பாருங்கள், த்ரோட் கொஞ்சம் இதாக இருக்குது, வாய்ஸ் ஏன்னா நிறைய இடத்துக்கு இப்போ போயிட்டு இருந்தோம், அதனால் நிறைய வீடியோ போட முடியல. ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு போனதுனால வீடியோ ஷூட் பண்ண முடியல, இருக்கிற வீடியோவும் போட முடியல, அவ்வளோ டயர்டாகிட்டோம். அதனால் வீடியோ டெய்லி போட முடியல, சாரி காய்ஸ். ரொம்ப வாய்ஸே உங்களுக்கு இதாக இருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்தாக்கு. ஏன்னா தண்ணி குடிக்கிறோம், மாறி மாறி போகிறோம் பிளேஸு, டயத்துக்கு ரெஸ்ட் இல்லை, அதனால தான் வெறிய வீடியோ ஷூட் பண்ண முடியல, டெய்லி டைமுக்கு போட முடியல, அதுக்காண்டு தான். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள். அதிலே நிறைய கலர்ஸ் கூட இருக்குது அந்த பக்கத்தில், இதெல்லாம் பாருங்கள். 1000 ரேஞ்சு எல்லா கலர்ஸ் இருக்குது. இதான் என் சின்ன பொண்ணு. நான் எப்பப்போ கேமராவில் வரணும் அப்போ என் சின்ன பொண்ணு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். என் சின்ன பொண்ணு தான் மேக்ஸிமம் வர வீடியோ ஷூட் பண்ணதுக்கு. என் பெரிய பொண்ணு டயர் இருக்கிறது, என் பெரிய பொண்ணு டயர் இருந்துச்சுன்னா வீடியோவில் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணுவாங்க. அதான் 1000 சொன்னேன், அதில் கலர்ஸ் நிறையா இருப்பாங்க. 1135 ரேட்டு ஒரிஜினல் ரேட்டு, 1000 மேலே சொன்னாங்க. இப்போ நாங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், 1135 போட்டிருந்தாங்க. 1135 தான் ரேட்டு. நிறைய கலர்ஸ் இப்படி தான் நிறைய பேர் பொண்ணுக்கு எடுப்பாங்க ஸ்டோன் வச்சு சொன்னேன். அழகாக இருந்துச்சு. இதில் கலர்ஸ் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு, லைட்டு கலர் இருந்துச்சு, டார்க் கலர், கோல்டு கலரு, லைட் பிஸ்கட் கலர் அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சின்னாலப்பட்டு சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 1435 சொல்லிவிட்டு ஒரு கோயிலுக்கு மங்களகரமாக கட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சாரி கட்டிட்டு போகலாம். எல்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். முந்தி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோவில் தான் வரும், ப்ளவுஸ் எல்லோவிலே வரும், சாரி வந்து க்ரீன் கலரில் வரும். இந்த காம்பினேஷனில் தான் வரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வாழநார் பட்டு மாடலே தான் இருக்கும் பார்த்தா, சேம் அதே மாதிரியாக இருக்கும். ஷைனிங்காக இருக்கும். ஓப்பன் பண்ணி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, வேறு லெவல்னு சொல்லாங்க. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நம்ம நாச்சியால் எடுத்தால் லுக்காக இருக்கும். எல்லாம் எங்கே வாங்கினீங்க சாரிங்க அப்போங்க, அப்படி ஒரு சாரி கலெக்ஷன் நீங்கள் பார்க்குறது எப்பயுமே நம்ம நாச்சியாரில். இது ஓரமே ஃபஸ்ட் ஃப்ளோர் கலெக்ஷனில் போனீங்கன்னாக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அங்கே அந்த பில்லிங் செக்ஷனில் அந்த லைனில் தான் இது ஃபுல்லாக இருக்குது. அங்கேயே ரேட்டு போட்டிருப்பாங்க 500, 1000 சொல்லி. அந்த செக்ஷனில் போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. அவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி நம்ம நாச்சியாரில் இருக்குங்க. போயிட்டு நம்ம விவேஸ் எப்பயும் போயிட்டு கறி வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் விவேஸ் பட்ஜெட்டில் வர மாதிரி நான் வீடியோ எப்பயும் போடுறது. இந்த மாதிரி இப்போ பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. இப்போ தான் சொல்லியிருக்கேன் நான், நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு கட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபேன்சி பட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் சில்க்கு
ஃபேன்சி ஆர்ட் சில்க்னு சொல்லி சொல்லலாம். 940 ரூபாங்க, 940. இதெல்லாம் சில்வர் கலரில் பார்டர் கொடுத்தமாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய தெரியும் இந்த காட்டாங்க பார்த்திங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் சில்க்கு, ஃபேன்சிலேயும் ஃபேன்சி பட்டு ஆர்ட் சில்க் சொல்லி சொல்லலாம். நீங்கள் 940 ரூபா அதே எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு. கம்மி ரேட்டில் 500 ரேட்டு, 800 ரேட்டு எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 1000 ரேஞ்சிலெலாம் கேட்டிருந்தாங்க பீபர்ஸ், அந்த ரேஞ்சில் தான் இப்போ வீடியோ காட்டிட்ருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு 500 ரேஞ்சில் காட்டுங்க, 1000 ரேஞ்சில் காட்டுங்க, காஸ்ட்லியாக கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி, நம்ம நாச்சியாரில் போனால் ரிச்சாக ராயலாக எல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்கணுங்க. அப்படி ஒரு கலெக்ஷன் தாங்க நம்ம நாச்சியார்ஸில் இருக்குது. கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இவங்க இன்னும் பக்கத்தில் இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஷூட் பண்ண போயிட்டோம்னா எல்லாம் கவர் பண்ணுவேன், என்னென்ன பார்க்குறாங்க சொல்லி பக்கத்தில். அவங்க அவங்க எங்களுக்காண்டி எடுத்து காட்டுறாங்கன்னு சொல்லி நினைக்க வேணா, பக்கத்தில் யார் வேணாலும் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அதப்புறம் நான் கவர் பண்ணிட்டுருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் எடுத்து காட்டுறதை பார்த்து அடுத்தவங்க வருவாங்க, அடுத்தவங்க எடுத்து காட்டி நான் ஷூட் பண்ணிக்கிடுவேன். சரி, ஒரு ஐடியா கிடச்சிக்கிறது வீவர்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா, அதனால தான் பட்டு குவியல் சொல்லலாம். அவ்வளோ பட்டு சாரி கலெக்ஷன் வந்துருக்கு நம்ம நாச்சியார், நிறைய கிடக்குங்க, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, நிறைய பேர் இப்போ தீபாவளி ஷாப்பிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டு சாரியில் வேறு லெவல்னு சொல்ல இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். கலர்ஸ் கலெக்ஷன் ஏராளம், கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன காய்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியார்ஸில் பட்டு சாரி கலெக்ஷன் பார்த்தீங்களா? எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க, நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோங்க வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.